உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் சிங்கப்பூரில் திறக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் பரப்பளவில் சிறிய நாடு. இடப்பற்றாக்குறை, சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு நீர்நிலையின் மேல் மிதக்கும் வகையிலான சூரியஒளி மின்சார உற்பத்தி திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை செம்காப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் அமைத்திருக்கின்றது. 111.2 ஏக்கர் பரப்பளவு, அதாவது 45 கால்பந்து மைதானத்துக்கு சமமானது. இதில் 1.22 லட்சம் சோலார் பேனல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பேனல்கள் 25 ஆண்டு உறுதியுடன் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. பேனல் பராமரிப்பில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. 60 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்த திட்டத்தால் ஆண்டுக்கு 32 கிலோடன் கார்பன் வெளியீடு அளவு குறையும். இது வீதிகளில் ஓடும் 7000 கார்கள் வெளியிடும் கார்பனுக்கு சமமானது. கட்டடம் மேற்பரப்பில் அமைக்கப்படும் சூரியஒளி மின்சார திட்டத்தில் மற்ற கட்டிடத்தால் சில நேரம் சூரியஒளி மறைக்கப்படுகிறது. ஆனால் நீர்ப்பரப்பின் மேல் அமைக்கப்படும் இந்த திட்டத்தின் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்படாது. 5% 15% கூடுதல் திறன் கிடைக்கின்றது. இந்த திட்டத்தால் வன உயிரினம் நீரின் தரத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படப் போவதில்லை. சிங்கப்பூரில் இதுபோல மேலும் 4 மிதக்கும் சூரியஒளி மின்சார திட்ட பணி இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் ஏனைய நாடுகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.